ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் கோ 360. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான். நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு வீக்கில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு பிபிஓ ஜாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரூ காலரில் இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஜாப் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ வெப் டெவலப்மெண்ட், பைத்தான், ப்ரோக்ராமிங் அப்படிலாம் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஓரியன்டான ஜாப் ஓப்பனிங்ஸ்க்கு சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதுவும் இன்னைக்கு நம்ம பார்க்கப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகிரியில் வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் நீங்கள் வந்து ஜாப் போக சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் கரெக்டாக அதை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம யார் யார் எந்தெந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீடைல்ஸை பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூகாலரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கஸ்டமர் சப்போர்ட்கான ஜாப் தான். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரி இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃபுல் டைம் ஜாப்க்காகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பர்சன்டேஜ் க்ரைட்டீரியா, எஜுகேஷனல் க்ரைட்டீரியாலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாரும் ட்ரூ காலர் பற்றி வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் வந்து வர்றப்போ அவங்க வந்து கஸ்டமர்ஸ் என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் ரைஸ் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து இன்டர்வியூக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா ஆன்சர் பண்ண உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மஸ்ட் இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணக்கூடிய கால்ஸ் எல்லாமே பெங்களூரில் இருந்து கால் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கான கால் தான் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு வந்து நீங்கள் வீக்லேருந்தே வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட்டான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து ஒர்க் பண்ணலாம், அப்படின்னா குர்கான்லேருந்து ஒர்க் பண்ணலாம், அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் அப்படின்னு வரப்போ ஸோ ஸ்டைஃபண்ட் வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய கெரியரும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸோ ஈஸி அப்ளை அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்குது, இதை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை என்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்டாக பார்த்துட்டு இருக்கிறது டி கியூப் அனாலிட்டிக்ஸ் கம்பெனியோடைய ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான். இந்த கம்பெனியோடைய ஜாப் ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கில் செட் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பிக் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் அந்த டீமில் வந்து உங்களை பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய ஜாப் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண போகிறப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருந்தாலும் அவங்க என்ன ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்களோ அங்கே தான் அப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் வேணுமோ அதை நீங்கள் பிக் பண்ணி அதுலேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் HTML பிக் பண்ணிக்கலாம், இல்லை ஜாவா, C++, பைத்தான், ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எது உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை பிக் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் கிளவுட் ஓரியன்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ கிளவுட் டெக்னாலஜிஸ் பிக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதர்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ 2021-22 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்சிஏ நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அரியர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜூலை மந்தில் உங்களால் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ ஜூலையிலே உங்களோட ஜாப் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமா, ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு லொக்கேஷன் நீங்கள் வந்து சென்னை பிக் பண்ணிக்கலாம், உங்கள் ரெசியூம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம தேர்டாக பார்த்துட்டு இருக்க ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசெஞ்சரோட ஜாப் ஓப்பனிங் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் ஜாப் ஓப்பனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கேட்டகிரியில் வந்து ஜாப் ரோல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட். ஸோ இந்த
ரோலுக்கு பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், இந்த இயர் பாஸ் அவுட் ஆனவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இதே பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிஏ ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2019 பேட்ச்லேருந்து 22 பேட்ச் வரைக்கும் பாஸ் அவுட் ஆகிருந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 lakh பர் ஆனம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதே அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் இருக்குது, கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.5 lakh பர் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் உங்களுக்கு சென்னை இருக்குது. ஸோ இங்கே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் எம்இ எம்டெக் எம்சி எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ரோல் அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எம்எஸ்சியில் மட்டும் சிஎஸ்சி ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து கண்டிப்பாக 60% மினிமம் நீங்கள் செக்யூர் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுங்க, அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ சேம் இதே ப்ராசஸ் தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீஸ் அசோசியேட் ரோலுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கரெக்டாக வந்து எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நேமில் நீங்கள் இனிஷியல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ இனிஷியல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் அப்பா நேம் அப்படின்னா அம்மா நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்கணும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஃபோன் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஜிபிஜி கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களோட ஸ்கில்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட இன்டர்ன்ஷிப்ஸ் எதுவுமே நீங்கள் ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸில் ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காலேஜ் வந்து இதில் கேட்கக்கூடிய ஒரு காலம் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலேஜ் வந்து சப்போஸ் இதில் லிஸ்ட் அவுட் ஆகலை அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் காலேஜ் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஸோ மற்றபடி உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு தெரிஞ்ச ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும். சர்டிஃபிகேஷனில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சர்டிஃபிகேஷன் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுங்க, அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து லொக்கேஷன் வந்து கண்டிப்பாக சென்னை சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமேலும் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர்ட் வேணுமோ அது வந்து அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அதுவும் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஐ அக்ரி செக் பாக்ஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐ அக்ரி செக் பாக்ஸ் இருக்குது, ஃபைனலாக சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்ருக்கிறது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கான ஜாப் ஓப்பனிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து 2020, 2021, 2022 இந்த 3 இயரில் நீங்கள் பாஸ் அவுட் ஆயிருந்தீங்க அப்படின்னாலே போதும் இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு பர்சன்டேஜ் க்ரைட்டீரியாவும் கிடையாது. நீங்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்லாம் ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான சேலரி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 lakh பர் ஆனம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஹையரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனலாக் அண்ட் டிஜிட்டல் இன்ஜினியருக்கான ரோலுக்கு தான் உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து டெஸ்ட் எடுத்துக்க முடியும். ஸோ ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இங்கே இருக்கக்கூடிய செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்டிடியூட் செக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் செக்ஷன் இருக்கும். இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்று அட்டன் பண்ணணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம், அப்படின்னா ரெண்டுமே கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் ஒன்று தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 minutes டைம் கொடுக்குறாங்க. ரெண்டு டெக்னிக்கல் செக்ஷன் எடுக்க போகிறீங்கன்னா 135 minutes கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ -0.25 வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த பர்டிகுலர் ரவுண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஜாப் நீங்கள் சூஸ் பண்ணிங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி படிச்சுக்க முடியும். இந்த பர்டிகுலர் சேலஞ்சில் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ அதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேலஞ்ச் எடுக்கிறதுக்கு நீங்கள் இங்கே உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் சேலஞ்ச் எடுக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஸோ ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காக்னிசன்ட்டோட ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம்.
ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து பிபிஓவில் உங்களுக்கு ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியாவும் இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ 3.5 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பொசிஷனுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான குவஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹைதராபாத்துக்கு நீங்கள் ரீலொகேட் ஆகி அங்கேருந்து தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ உங்களால் வந்து ரீலொகேட் ஆக முடியும் அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு பார்த்த ஜாப்க்கான எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட்.